தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் முழு வாழ்க்கை வரலாற இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகச்சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வினை போக்க பாடுபட்டவர். தன் வாழ்நாள் முழுவதையும் சமூகத்திற்கென அர்ப்பணித்த மாபெரும் சிற்பியான டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த பதிவின் மூலமாக விரிவாக காணலாம். இதுவரைக்கும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற சோ பட்டனை நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பிறப்பு. பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் மாதம் 14 இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேசத்தில் மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மாலஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 14வது குழந்தையாக ஒரு மராத்திய குடும்பத்தில் பிறந்தார். மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அம்பேத்கர் அவர்கள் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார். அவரது இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்போது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்போது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருக்கிறார். ஆனால் மகாதேவ அம்பேத்கர் என்ற பிராமின ஆசிரியர் ஒருவர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். அந்த ஆசிரியரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சக்பால் அம்பாவடேகர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் எனும் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து தனது கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் தனது கல்வியை விடாமல் தொடர்ந்து அவர் 1907 தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அவர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையிலும் படைத்தலைவராக பணியாற்றினார். பரோடா மன்னர் ஷாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா பயணமானார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அம்பேத்கர் அவர்கள் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். இந்திய இலாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வுக்காக கொலம்பிய பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. பிறகு தனது சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என முடிவு செய்தார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் அவர் கூறியது, என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் எனவும் கூறினார். தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் அவர்கள் 1927 தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தினை தொடங்கினார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சனை எனவும் கருதிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். 15 August 1947 இந்திய விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். நவம்பர் 26
1949 அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைகுழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பு அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. ஆனால் இச்சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951 அம்பேத்கர் அவர்கள் தன் பதவியை துறந்தார். இறுதியில் அம்பேத்கர் அவர்கள் 1956 புத்த மதத்தில் இணைந்தார். தம்முடைய சமூக போராட்டத்திற்கு தாம் இந்து மதத்தில் இருப்பதை ஒரு பெரிய தடையாக கருதிய அவர் புத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு 1950 பிறகு புத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக புத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொள்ள தொடங்கினார். புத்த சமயம் சார்ந்த 2 புத்தகங்களை எழுதிய அம்பேத்கர் அவர்கள் அக்டோபர் 14 1956 பிறகு புத்த மதத்திற்கு முழுவதுமாக தன்னை மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் அவர்களின் 5 பொன்மொழிகள். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை வெட்டுவது அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களைப் போல இருங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விளிமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதராவார். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். அம்பேத்கர் அவர்களின் இறப்பு. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்களுக்கு 1955 உடல் நலம் மோசமடைய தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் 6 டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் நீத்தார். புத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் புத்த சமய முறைப்படி இவருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளிலும் திறமை பெற்று விளங்கியவர் ஆவார். இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த மாமனிதர் ஆவார். தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாய் ஈடு இணையற்ற ஜோதியாய் விளங்கிய சமூக போராளி ஆவார். இப்படிப்பட்ட மனிதரின் வாழ்க்கை நாம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பாடமாகும். பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு சரித்திரம் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்று வேறொரு இந்திய தேச சரித்திர நாயகனுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தமிழ்வே சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். இது உங்கள் தமிழ்வே, நான் உங்கள் வின்சன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.